ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் பிஹைண்ட் வுட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இது இயக்குனர் மதுமிதா. இது என்னோட மூணாவது படம் மூணே மூணு வார்த்தை. பிஹைண்ட் வுட்ஸ் .com நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் லிரிசிஸ்ட் கோ சேஷா. ஹாய் ஐ அம் லதா கிருஷ்ணா. மூணே மூணு வார்த்தைங்கிற இந்த மூவியில் சாயுரே சாயுரே இந்த சாங் வந்து நான் தான் பாடியிருக்கேன். ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் .com வியூவர்ஸ், என் பேர் கார்த்திகேய மூர்த்தி. மூணே மூணு வார்த்தை படத்தில் மியூசிக் கம்போசராக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். என் பேர் கீர்த்தனா. நான் மூணே மூணு வார்த்தைங்கிற படத்தில் சாயோரே சாயோரேங்கிற பாட்டில் செகண்ட் ஸ்டான்ஸில் தர ஃபியூ டயலாக்ஸ், ஸோ அதுக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். வணக்கம், என் பேர் சபரிவாசன். மூணே மூணு வார்த்தைங்கிற இந்த படத்தில் பா 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 இட்டது பட்டுங்கடா அப்படிங்கிற பாட்டோட லிரிசிஸ்ட் நான். வணக்கம், என்னோட பேர் இளையராஜா. நான் ஒரு கிராமிய பாடகர், சொந்த ஒரு காரைக்குடி. இது வந்து மூணே மூணு வார்த்தையோடைய ஆடியோ மீட்டு. ஆக்சுவலாக ப்ரொடியூசருக்கு இங்கே இடம் கிடையாது, ஆனால் நான் வந்து ஒரு சிங்கராக என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஆல்பமில் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வார்த்தை இல்லை மூணே மூணு வார்த்தை சொல்லிடுறேன். இது ஒரு நல்ல படம், நாலு அடித்தோ. இது ஒரு நல்ல படம், சாரி நாலு படம் நாலு வார்த்தை ஆகிடுச்சு. பட் தி ஆடியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட என்கரேஜ்மெண்ட் நிறைய இருந்திருக்கு பிஹைண்ட் வுட்ஸ் ஆல்சோ அண்ட் த வியூவர்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி படம் ரிலீஸுக்கு அப்படியே இந்த சப்போர்ட் அப்படியே கொடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து படத்தையும் சக்ஸஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எதேச்சும் அந்த சப்ஜெக்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது ஜான்ரா வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரொமான்டிக் காமெடி அப்படின்னு சொல்லலாம். ரொமான்டிக் காமெடி என்னென்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அவங்க ரொமான்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் ஸ்டோரி. இந்த மூணே மூணு வார்த்தைன்ற திரைப்படத்தில் வாழும் நாள் அப்படின்ற ஒரு பாட்டை எழுதியிருக்கேன். இந்த பாட்டு வந்து எஸ்பிபி சார் பாடின ஒரு பாட்டு. இந்த பாட்டு உருவான கதையை சொல்லணுன்னா, வந்து இனிஷியலாக இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு இடம்பெறதா இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி பேக்ரவுண்ட் சுச்சுவேஷனல் சாங்காக வைக்கலான்ற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு நாள் இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் கார்த்திகேய மூர்த்தி வந்து என்னோடய நெடுநாள் நண்பர், நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் இரவு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாங் பண்ண போகிறோம், இது வந்து ஒரு கருத்து, இந்த பாட்டில் கருத்துக்களும் இருக்கணும், அதே சமயம் ஒரு பேத்தாஸான ஒரு ஃபீலும் வரணும். ஸோ இது வந்து எஸ்பிபி சாரே இந்த பாட்டில் வந்து வராரு, ஸோ கொஞ்சம் அந்த ஒரு ஃபீலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவரில் சாங் முடிச்சுட்டு பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ப்ரொடியூசரும் டேரக்டரும் கேட்டுட்டு சாங் இமீடியட்டாக அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த சாங் வந்து எஸ்பிபி சாரே பாடலான்னு அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவரே நடிக்கிறாரு, இந்த சாங் வரும்போது அவர் தான் நடிக்கிறாரு. ஸோ அவரே அவர் வாய்ஸ்லேயே இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார். நான் நம்பலை, சரி ஓகே பாடினா அப்புறம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். உடனே ஃபோன் பண்ணி அடுத்த நாளே ரெக்கார்டிங் காத்தில் 9 மணிக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. போய் நின்ற உடனே அவர் சார் வந்தார், பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கூட புரியல நமக்கு விளங்கலை இது நடக்குது அப்படின்னு. ஏன்னா முதல் பாடல், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட், பல்லாயிரக்கணக்கான பாடல்கள், பல கோடி ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு லெஜெண்ட் வந்து நம்மளோட முதல் பாடலை பாடி நம்மளோட வாழ்க்கை தோங்க வைக்கிறாருன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ பாடி முடிச்சுட்டு அவர் வந்து ஹி வாஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் தி லிரிக்ஸ். அவர் தனியாக கூப்பிட்டு இந்த பாட்டு வந்து ஒரு ஜஸ்ட் அவரோட லெவலில் இருக்கிறவங்களாம் வந்து நம்மளை பார்த்து குட் நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ஆஸ்கர் விருது வாங்கின அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெருமை நமக்குள்ளேயே வரும். எஸ்பிபி சார் வந்து கூப்பிட்டு இந்த வரி ரொம்ப நல்லா இருந்தது, இந்த மீனிங் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது, இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன தாட்டில் இந்த வரி எழுதினீங்க, இது ரொம்ப மெச்சூராக தாட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்லாம் ஒவ்வொரு வரிக்கும் வந்து அவரோட கருத்துக்களை வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பகிர்ந்துக்கும் போது வந்து அவரோட பெரிய மனசும், அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டாக இருந்தாலும் அவரோட அந்த ஹம்பிளான ஒரு குவாலிட்டி அண்டு புது கலைஞர்களை வந்து வளர்க்கணும், அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். Gumbang 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 and moone moonu vaarthai is a bilingual. இது வந்து மூடு முக்கலோ செப்பலண்ட் இன் தெலுங்கு. ஸோ அதில் இதே சாங்கோட தெலுங்கு வெர்ஷன் மாயோரே மாயோரே அது நான் பாடியிருக்கேன். கார்த்திகேய மூர்த்தி இஸ் அ மியூசிக் கம்போசர் ஆஃப் திஸ் மூவி. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன் த சாங் வித் கார்த்திக். I think the fun that we had recording the song is reflecting in the final track, final output. There's such a positive feeling about the song. Sayore and Mayore is a very romantic, breezy and relatable song. Any two people who are in love will sing it to each other. Andha madri oru paattu.
And it's a beautiful song. There are 5 songs in this movie. Karthik has given some very beautiful melodies. Sayore is one of them. Ella producers um kepanga request panuvanga padam nalla irukku neenga vandu hit aaki vidunga appadina padam nalla irundhuchna neenga nariya paapinga nariya paathina padam hit aagum avladhaan idanal enna konja kaas sambadhikirana adukku dhaan indha thodilke vandirukom so adanal vandu padatha paarenga படம் நல்லா இல்லைன்னா டிவிடியில் பார்த்துக்கோங்க இல்லை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்கள். தட் வில் என்கரேஜ் புது டேலண்ட், இந்த மியூசிக் டைரக்டர், புது ஆக்டர், புது கேமராமேன், புது எடிட்டர், இவங்களுக்கு எல்லாமே அது ஒரு ஊக்கமாக இருக்கும் இந்த படம் ஓடிச்சுன்னா. நீ என்னை அணைக்க இருக்கையிலே ஆடைகள் எதற்கு தேவையில்லை, கண்கள் ரெண்டில் என்னை கண்டு காதல் சொல்லிடு போதும், நீ சொற்கள் தேடி அலைவதற்கிடா வா. திஸ் இஸ் அ டுவெட் சாங். மதன் கர்கி சார் தான் இதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த சாங் பாட முடிஞ்சதில். இந்த சாங் இட் இஸ் லைக் அ வெரி ரொமான்டிக் சாங், வெரி ரொமான்டிக் சாங். த ஹீரோ இஸ் லைக் வெரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருப்பார் அவர். ஸோ இப்போ நான் பாடின லிரிக்ஸ் வந்து ஃபீமேல் லிரிக்ஸ். ஸோ அந்த ஹீரோயின் இஸ் லைக் வெரி போல்ட் கேரக்டர். ஸோ இந்த லிரிக்ஸ் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், நீ ரொம்ப பெரிய ட்ரெயின்லேருந்து குதிக்கலாம் வேண்டாம், ஒழுங்காக என் கண்ணை பார்த்து லவ் சொல்லு, அது போகிறோம் அந்த மாதிரி சொல்கிற ஒரு சாங். ஸோ இந்த சாங் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண போகும்போது கார்த்திக் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. இந்த சிச்சுவேஷன் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சிச்சுவேஷன். அண்ட் ஒரு இந்த சாங்கில் ஒரு லைனுக்கு வர சீக்வென்சஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஹீ கால்ட் மீ அண்ட் ஹீ செட் இந்த மாதிரி டைரக்டர் மதுமிதா அவர்களுக்கும் அண்ட் எஸ்பிபி சரண் சாருக்கும் இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அவங்க வாய்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொன்னார். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. Thank you so much ellarum indha paattu kekkanum. This movie has been produced by SP Charan for Capital Film Works and directed by Madhumita. It was actually a fun meeting Charan sir. Or I think somewhere in 2008 I called him for a chinna oru project ka kooptunna, actually audio engineering project adu. Avar Singapore la irundhar appo phone panni vidama phone panni avara vara vecha and paattu vandu paadittu he said like I don't want money for this, would you like to do something big avdinare. So, like any other composer, obviously I said yes. Then he referred me to quite a lot of other directors. Fortunately, I think nothing worked out and I ended up being introduced as part of Capital Film Works. I'm pretty happy about it. பார்த்தீங்கன்னா டீமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். கேமராமேன் இஸ் நியூ, பிஎஸ் வினோத் சரோட அசிஸ்டன்ட் ஹிஸ் நேம் இஸ் ஸ்ரீனிவாசன் வெங்கடேஷ், வெரி பியூட்டிஃபுல்லி ஷாட். ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் 70 டேஸில் நாங்கள் வந்து எங்களால் முடிக்க முடிஞ்சதுன்னா அவரோட ஸ்பீட் அண்ட் அவரோட அந்த கோஆப்ரேஷன் இஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மியூசிக் பார்த்தீங்கன்னா கார்த்திகேய மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரோட பாட்டு வந்து தூங்கடி கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலேஜுக்கு பண்ண ஒரு ப்ராஜெக்டை தான் நான் கேட்டேன். சரண் சார் போட்டு காமிச்சார், இது ஓகேனா நீங்கள் மியூசிக் டைரக்டர் வச்சுக்கோங்க அவரை அப்படின்னு சொன்னபோது ஐ செட் இல்லை பியூட்டிஃபுல் சாங், பட் எனக்கு ஒரே ஒரு இதுதான் குத்து சாங் ஏதாவது போட்டிருக்காரா, ஏன்னா நம்ம படத்தில் ரெண்டு வந்து கொஞ்சம் அப்பீட்டாக சாங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எனக்கு சாம்பிள் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுவும் சாம்பிள் கொண்டாந்து காமிச்சாரு. அதுதான் இப்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஃபோல்ட் ஆயிடுச்சு எனக்கு, கார்த்திக் வில் பி ஏபிள் டு யூனோ டூ குட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. கிரண் கண்டி அவர் தான் படத்தோட எடிட்டர். அவர் தெலுங்குல 2-3 படம் பண்ணியிருக்காங்க, பட் தமிழில் தட் வுட் பி திஸ் வுட் பி ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். இந்த படத்தோட லிரிக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இட்டது பட்டுங்கடா வாட் என்ன சொல்லுங்கடா, ஓட்கார் ஆகத்தில் கட்டிங் பாடுங்கடா, ஷேக்ஸ்பியர் போட்ட ஆம்லேட்டு சைடாக கிடச்சாக்கா நீ வெட்டு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கருத்துள்ள வரிகள்லாம் இருக்கிற ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். அதை ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். கார்த்திகேய மூர்த்தி மியூசிக் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு, நிறைய இடத்துலேருந்து நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு சாங்ஸுக்கு எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பாட்டு கேளுங்கள், கேட்டுட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஒரு பாலுமந்திரா சாரோட அசிஸ்டன்ட். ஆக்சுவலாக நான் டைரக்ஷன் தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. பாலுமந்திரா சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் தலைமுறைகளுங்கிற படத்தில். பட் இருந்தாலும் தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தாலையும் கவிதைகள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாலையும் லிரிக்ஸும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது என்னோடய கனவை நிறைவேற்றின கார்த்திகேய மூர்த்திக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் மதுமிதா மேடம், அப்புறம் ப்ரொடியூசர் சரண் சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். மூணே மூணு வார்த்தை படத்தை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு மூணே மூணு வார்த்தை அப்படிங்கிறது மூணு வார்த்தையுமே ஒரே வார்த்தை தான், அது நன்றி. அது வந்து சரண் சாருக்கும் மதுமிதா மேடமுக்கும் கார்த்திகேய மூர்த்தி அவங்களுக்கும்
படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது தியேட்டரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் டோட்டலாக தேர் ஆர் ஃபைவ் சாங்ஸ். த ஃபர்ஸ்ட் சாங் இஸ் பேப்ப பேப்ப, லிரிக்ஸ் ரிட்டன் பை சபரிவாசன். ஃபன் ஃபில் ட்ராக், ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ட்ராக். பாட்டு வந்து முகேஷ் அண்ட் சரண் சார் பாடியிருக்காரு. அடுத்த ட்ராக் பேர் வந்து கெட்ட நியூஸ். திஸ் பர்டிகுலர் ட்ராக் ஹேஸ் ஸ்டோரி எம்பெடட் இன் தட். இன்ஃபேக்ட் லிரிக்ஸிஸ்ட் கிட்ட சொல்லும்போது இதுதான் சொன்னோம், நீங்கள் இந்த பாட்டில் படத்தோட கதையை சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஹீ டுக் தட் டிஃபிகல்ட் ஜாப் அண்ட் ஹீட் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். இன்ஃபேக்ட் அதில் வந்து ஒரு லைன் இருக்குது, இந்த முட்டை போட்ட கோழிக்கே ஆம்லெட் ஊட்டுறோம், நாங்கள் கிழிய போக்கும் ஸ்க்ரீனுக்கு எல்லாம் படத்தை ஓட்டுறோம் அப்படிங்கிறது. வெளில அந்த அவுட் சைட் இது பார்க்கும்போது ஒரு ஃபன் லைனாக தான் இருக்கும், பட் தெர் இஸ் இன்டர்னல் மீனிங் விச் ஐ கெஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ வாட்ச் த மூவி. மூணே மூணு வார்த்தையே பார்த்தீங்கன்னா நாங்கள் இட்ஸ் அ பைலிங்குவல், மூணே மூணு வார்த்தை தமிழில், மூடு முக்கல்லோ செப்பாலண்டே அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல. இட்ஸ் நாட் அ டப்பிங் ஃபிலிம், இட்ஸ் அ ஸ்ட்ரேட் ஃபிலிம். எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஹீரோ வேறு, தெலுங்கு ஹீரோ வேறு, ஹீரோயின் அண்ட் வெங்கி வந்து காமன் ஃபார் தமிழ் அண்ட் தெலுங்கு. எஸ்பிபி சார் லக்ஷ்மி மேம் காமன் தமிழ் தெலுங்குவில், பாகிராஜ் சார் தமிழில் பண்ண ரோலை பிரம்மானந்தம் சார் தெலுங்குவில் பண்ணியிருக்காரு, ரோபோ சங்கர் சார் தமிழில் பண்ண ரோலை ஆலி சார் வந்து தெலுங்குவில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட், அந்த லாங்குவேஜுக்கான ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்திருக்கோம். ஸோ தே ஆர் டூ செப்பரேட் ஃபிலிம்ஸ். மூணே மூணு வார்த்தை இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்பிபி சரண் சார், அவர் வந்து இந்த படத்து மூலியமாக வந்து நிறைய புது கலைஞர்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி அண்ட் எல்லாருமே ஆக்டர்ஸு, மியூசிக் கம்போசர், எடிட்டர், முக்காவசி பாடின பாடகர்கள், லிரிசிஸ் எல்லாமே புதுசாக இதில் வந்து இணைந்து பணியாற்றிருக்காங்க. ஒரு படத்தோட வெற்றியை நம்பி தான் வந்து அந்த படத்தில் வேலை செஞ்ச கலைஞர்களோட எதிர்காலமும் அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து நேயர்களான நீங்கள் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கும் பார்க்க சொல்லி இந்த படத்தை வந்து ஒரு மாபெரும் வெற்றி ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணுன்ற வேண்டி விடைபெறுகிறேன். உங்கள் பையனுக்கு வேலை போயிடுச்சுங்க. உங்கள் அப்பா கோபால அவனுக்கு ஃபஸ்ட் டைம் நடக்காது. இந்த படத்தில் வந்து கெட்ட செய்தி சொல்ல இங்கே ஆள் யாருடா அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடியிருக்கேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் கார்த்திகேய மூர்த்தி அவர்களுக்கும், மதுமிதா மேடம் இயக்குனர் அவங்களுக்கும், எஸ்பி சார் எஸ்பி சரண் சாரோட அந்த தயாரிப்பில் வழி வந்திருக்கு அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாட்டு நல்லா வந்திருக்கு. எஸ்பிபி சார் பாடின ஒரு படத்தில் நானும் பாடியிருக்கேங்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்குது. தெலுங்குல ஹீரோ பேர் ராகேந்து மௌலி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலக்கண்டி சாரோட சன்னு. இன்ஃபேக்ட் ராக்கி எப்படி மீட் பண்ணேன்னா தெலுங்கு டைலாக்ஸ் எழுதுறதுக்காக தான் அவரை மீட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா வெரி சார்மிங் அண்ட் அர்ஜுன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால் நீங்களே நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆடிஷன்லாம்க்கு அப்புறம் ஐ வாஸ் குவைட் இம்ப்ரெஸ்ட். ஸோ ஐ செட் யூனோ நீங்களே தெலுங்கு ஹீரோ பண்ணிடுங்க அப்படின்னு. அவர் தான் இப்போது ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் இஸ் அ ப்ராக்டிக்கல் கேர்ள், ஹீரோ இஸ் மோர் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் கிளிஷே. லவ் வந்துருச்சு அப்படின்னு வான் நிலா மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். கார்த்தி அவர்கிட்ட சொன்னபோது அதுக்கேற்றபடி ரொம்ப அழகாக லிரிக்ஸ் இருந்தார். தெர் இஸ் ஒன் லைன் வேர் ஹீ சேஸ் லைக், மாநிலம் எங்கிலும் ஓடிடவா, மாபெரும் பிலியை தேடிடவா. ஐ மீன் யா, ஐ வில் சிங் ரதர், ஐ திங்க் ஐ தட் வே ஐ ரிமெம்பர் த லிரிக்ஸ். மாநிலம் எங்கிலும் ஓடிடவா, மாபெரும் பீலியை தேடிடவா, காகித சாலைகள் செய்திடவா, கம்பனை போலுனை பாடிடவா, அப்படி வரும். ஸோ மீனிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மாநிலம் ஃபுல்லாக ஓடி ஒரு மயிலோட இறகை எடுத்து மாநிலம் இருக்கும் சாலைகள் எல்லாம் காகிதத்தால் பண்ணி அதில் கம்பனை மாதிரி உன பாட்டு எழுதி உன்னை பாடட்டுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இப்படி தான் பேசுகிற கேரக்டர் அந்த கேரக்டர். அதுக்கு ஹீரோயின் சிம்பிளாக ஷீல் ரெஸ்பான்ஸ் செய்யிங் தட், கண்கள் ரெண்டில் என்னை கண்டு காதல் சொல்லிடு போதும், நீ சொற்கள் தேடி அலைவது எதற்குடாவா அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ பாட்டு ஃபுல்லாக இப்படி தான் போகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்குமா ப்ரொக்ரெசிவாக போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் கெனாட் கீப் சிங்கிங் பிகாஸ் ஷீ இஸ் மோர் ஆஃப் அ ப்ராக்டிக்கல் கேர்ள். ஸோ ஷீல் ஸ்டார்ட் டாக்கிங். அப்படி வரும்போது வி வாண்டட் அனதர் வாய்ஸ். அது வந்து பேசினது வந்து கீர்த்தனா நாத் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஷி ஹஸ் சங் இன் கப்பல் ஆஃப் அதர் மூவிஸ் அண்ட் ஷி ஹஸ் சங் த தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் த சாங். திஸ் இஸ் ஆக்சுவலி பைலிங்குவல் மூவி இன் தெலுங்கு, இட் இஸ் கால்ட் அஸ் மூடு முக்கலோ செப்பாலண்டே. கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் வந்து இனிஷியலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஸ்டோரியே வேறு, அது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அண்ட் அது வேறு ரெண்டு மூணு படங்களுக்கோட ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேறு சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ஐடியா தான் இது. எஸ்பி சரண் சாரை பற்றி சொல்லணும்னா வெரி வெரி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர். கண்டிப்பாக ஏற்கனவே ஏழு படங்கள் இது பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் வந்து நேஷ்னல் அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் மூணே மூணு வார்த்தை
பார்த்தா ரெண்டு வித பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்கிற லிஸ்ட்டில் வந்து கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து அர்ஜுன் சிதம்பரம் அப்படின்னு ஒரு புது டேலண்ட்டை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு தியேட்டர் ஆக்டர். அவரோடு சேர்ந்து வெங்கி வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இரண்டாம் உலகத்தில் நடிச்சிருப்பார், சுட்டக்கதையில் நடிச்சிருப்பார், அண்ட் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் கூட வந்து ஹீ இஸ் வெரி பாப்புலர் இன் யூடியூப். அவங்களோட அதிதி செங்கப்பா, இப்போ ரான்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். இந்த சின்ன டீமோடு சேர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், லக்ஷ்மி, எம்எஸ் பாஸ்கர் மாதிரி எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க. ரோபோ சங்கர், ஆர்த்தி, கணேஷ். ஓவரால் ஃபன் ஃபில்டு ஃபில்ம், ஸ்ப்ரிங்கிள்டு வித் வெரி குட் டேலண்ட். நல்ல கதையும் இருக்குது. சும்மா வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வந்து இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் பேட் பண்ணல, அவங்க எல்லாம் வர்றதுக்கான காரணங்களும் இருக்குது. ஸோ இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன், அந்த மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஒரு சீன் கேரக்டர் வரும், இதுதான் இது இந்த கதையில் வந்து அந்த கேரக்டருடைய சீன் தான் வந்து அந்த திருப்பு முனை அப்படின்வாங்க. ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எஸ்பிபி சார் படத்தில் நடிச்சிருக்காரு, அந்த ஒரு சீனில் வந்து பாட்டு இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு யூஸ் எஸ்பிபி சார், அண்ட் ஹி வாஸ் கிரேஷியஸ் எனஃப் டு அக்செப்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ நீட் நாட் சே ஹி டிட் அ கிரேட் ஜாப், பிகாஸ் அவர் பாடி முடிச்சதுக்கப்புறமா ஒரு இட் டுக் மீ சம் 10-20 டேஸ் ஃபார் த மெசேஜ் டு சிங்க் இன் தட் இயர்ஸ் சங் இன் மை மியூசிக். அந்த பாட்டுக்கு வந்து கோசேஷா அப்படின்ற என்னோடய ஃப்ரெண்டு தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். இன்னொரு பாட்டு வந்து பொறுப்பிட்டு பருப்பு, அகைன் திஸ் இஸ் அகைன் அன்பிளான் ட்ராக். ஸ்கோர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ட்ராக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி டம்யா நான் லிரிக்ஸ் எழுதியிருந்தேன். பொறுப்பாக மாற போகிறோம் பருப்பாக ஆக போகிறோம் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ தட் என்டட் அப் பீங் த ஃபைனலைஸ் லிரிக்ஸ், ஃபன் ஃபில் ட்ராக். இது தவிர்த்து மூணு தீம் இருக்குது படத்தில். ஓவராலாக ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபன். வி நெவர் ஃபெல்ட் கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இன்ஃபேக்ட் வி ஒர்க் கண்டினியூஸ்லி ஃபார் சம் 43 ஹவர்ஸ் அண்ட் ஆல், பட் வி நெவர் ஃபெல்ட் ட்ரெயின்ட் பிகாஸ் ஐ திங்க் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டரோட சப்போர்ட் அவ்வளோ இருந்தது எல்லா பாயிண்ட்லேயும். ஐ ஹோப் ஃபஸ்ட்டு படம், எனக்கு இதுக்கு மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் இப்படி தான் இவ்வளோ லீவரேஜ் கொடுப்பாங்களான்னு தெரியாது, பட் ஆனால் இதே மாதிரி அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீல் ஆச்சு. தேங்க்ஸ் லாட். எல்லா படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் டைரக்ட் பண்ணுறவங்களும் நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து எங்கள் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை. 70 டேஸில் ரெண்டு லாங்குவேஜ் படம் எடுத்து முடிக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம், இன்க்ளூடிங் சாங்ஸ். பட் தட்ஸ் நாட், அதனால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நாங்கள் சொல்ல, ஜாலியாக ஃபன்னாக ஒரு ஃபிலிம், நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி. நாங்கள் அவார்ட் ஜெயிக்கணும்னு இந்த படம் பண்ணல, நேஷனல் அவார்ட் ஜெயிக்கணும்னு இது பண்ணல, ஆஸ்கர்லாம் ஜெயிக்கணும்லாம் ட்ரை பண்ணலங்க, உங்களுக்கு மெசேஜ் சொல்லணும்னு ட்ரை பண்ணல. இட்ஸ் அ ஜாலி ஃபன் ஃபிலிம், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி அவங்க, ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.